கடந்த வாரம் பேருந்தில் பாடசாலை முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த 16 வயது சிறுமியை பேருந்தில் வைத்து 3 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினர். நமது சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு குற்றவியல் குற்றமாக இருந்தாலும் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற 1000 வழக்குகள் காணப்படுகின்றன. இதுபோன்ற வழக்குகளில் சட்ட நடவடிக்கைகள் பல ஆண்டுகளாக தாமதமாக்கப்படுகின்றன. முக்கியமாக சட்டத்தில் உள்ள வழுக்கல் காரணமாக குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் சுதந்திரமாக திரியும் அளவிற்கு உள்ளனர். குழந்தைகள் பணியகம், பெண்கள் பணியகம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது விதிவிலக்கல்ல என்பதை உறுதிப்படுத்த போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். நமது இந்த உருப்படியற்ற அமைப்புகள் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து நடந்ததை கேட்டறிய குறிப்பிட்ட அளவு நேரத்தை விட கூடிய நேரத்தை எடுத்துக்கொள்வதால் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு மீண்டும் மீண்டும் அந்த கசப்பான ஞாபகங்களை நினைவு கூற செய்கிறது. இதனால்தான் பாதிக்கப்பட்டவர் கூட உண்மையை கூட முன்வருவதில்லை. இந்த சூழ்நிலை சட்டத்தில் உள்ள ஓட்டைகளின் காரணத்தால் துரதிருஷ்டவசமாக பாலியல் குற்றவாளிகள் இன்றைய சமூகத்தில் சுதந்திரமாக வன்கொடுமை செய்கின்றனர். நமது குற்றவியல் நீதி அமைப்பை மேம்படுத்துவதும் அந்த நீதி சரியான நேரத்தில் வழங்கப்படுகிறதா என்பதை சரிபார்ப்பதும் நமது அரசாங்கத்தின் கடமையாகும். இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.